Hello friends, with me Sathya. Welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chilli harvest. நம்மளோட சமையல்ல எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காய் தாங்க இது. பச்சை மிளகாவா இருக்கட்டும், காய்ந்த மிளகாவா இருக்கட்டும், இல்லை இதை அரைத்து நம்ம மிளகாய் தூளாக கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ இது இல்லைன்னா நம்மளோட குக்கிங்கே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட இந்த காய் வந்து நம்ம வீட்டிலேயே வளர வைக்கலாம். அண்ட் சில பேர் கேட்டிருந்தீங்க, பூக்கள் வந்து காயாக மாறவே மாட்டேங்குது, பூக்கள் ஸ்டேஜ்லேயே உதிரிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னென்ன, எதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சன்லைட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 5 to 6 hours வந்து டைரக்ட் சன்லைட் இந்த பிளான்ட்டுக்கு வேணும். அண்டு வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீசனுக்கு ஏற்ற போல் தண்ணி தரணுங்க. மழை சீசனாக இருந்துச்சுன்னா தண்ணி வந்து அதிகம் விடக்கூடாது. வெயில் சீசனாக இருந்துச்சுன்னா எப்போலாம் சாயில் ரொம்ப வறட்சியாக காணப்படுதோ அப்போலாம் நீங்கள் வந்து தண்ணி விடணும். அண்ட் இதோட ஹார்வெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80-90 நாட்களில் வந்து நீங்கள் இதை அறுவடை பண்ணலாம். அண்ட் நம்ம வீட்டுக்கு தேவையான பச்சை மிளகாய் வந்து இதுலேருந்து எடுத்து சமைத்துக்கலாம். அண்டு நீங்கள் காஞ்ச மிளகாய் வேணும் அப்படின்னா இதை வந்து செடியிலேயே விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா ரெட்டிஷாக பழுத்து போயிடும். அண்ட் பழுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து இல்லை ஒரு 2 நாள் வந்து வெயிலில் காய வச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் டைரெக்டாக காய்ந்த மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் இல்லை நீங்கள் வந்து காய வைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பிளான்ட்லேயே விட்டுட்டிங்கன்னா பழுத்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நாட்களில் நம்மளோட செடியிலேயே இது காய்ந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து டைரெக்டாக சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு ஃபர்டிலைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே அவசியம் இல்லை. யூஸ்வலாகவே மிளகாய் செடி வந்து அவ்வளோ கேராக நம்ம பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவாகவே நல்லா வளரும். அண்ட் நீங்கள் சப்போஸ் வந்து வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் நம்ம நேச்சுரலாக கொடுக்கக்கூடிய வேர்மி காம்போஸ்ட்டோ அதாச்சும் மண்புழு உரமோ அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட மாட்டு சாண உரம் இருக்கும் இல்லையா, தொழு உரம், இது போல் உரங்களை வந்து நீங்கள் செடியோட வேர்பகுதியில் வைக்கலாம். அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து செடிகளுக்கு மேலே வந்து ஏதாச்சும் பெஸ்ட்டோ இல்லை இன்செக்ட்ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம நீம் ஆயில் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து 20-50 ml வந்து 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். அண்ட் இது நீங்கள் அதிகமாக பார்த்தீங்க, ரொம்ப பூச்சி தாக்குதல் ரொம்ப அதிகமாக காணப்பட்டுச்சு அப்படின்னா வீக்லி 2 times பண்ணணும் நீங்கள் கண்டிப்பாக. ஸோ இப்படி பண்ணுறது மூலம் நம்மளோட பூச்சி தாக்குதல் கம்மியாயிட்டு வரும். ஸோ பிளான்ட்டும் ரொம்ப ஹெல்த்தியாக வளரும். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடும் இருக்குது. 1-2 லிட்டர் தண்ணியில் 1 ஸ்பூன் பேபி ஷாம்பு அண்ட் 1 ஸ்பூன் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சமையல் எண்ணெய். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி இதை ஸ்ப்ரே பண்ணுறது மூலமும் நம்ம வந்து சில பூச்சிகள் இருக்கும் இல்லையா, வெள்ளை பூச்சி, மாவு பூச்சி மற்றும் எபிட்ஸ்னு சொல்லக்கூடிய இன்னொரு வகை பூச்சி. ஸோ இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா துளிர்த்து வரக்கூடிய செடியில் உள்ள சாரை வந்து உறிஞ்சி எடுத்து பிளான்ட்டோட சத்தம் முற்றிலும் தடை செஞ்சு பிளான்ட்டோட வளர்ச்சியை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த 2 மெத்தட்ஸுமே. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் வேறு எந்த க்யூரிஸாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணலாம், இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயே நீங்கள் கமெண்ட்டாகவும் தரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ், லைக் அண்ட் கமெண்ட் கைஸ், தேங்க்யூ.